அனைவருக்கும் வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது உணவு சார்ந்த ஒரு விஷயம்தான். அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் நல்ல உணவு, கெட்ட உணவு, ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடிய உணவுகள்னு இருக்குது. அதில் குட் ஃபுட்ஸ் என்னெல்லாம் எடுத்தால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், பேட் ஃபுட்ஸ் எதையெல்லாம் எடுத்தால் நம்ம உடலுடைய ஆரோக்கியம் சீர்கெடும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பேட் ஃபுட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அதை எப்படி நம்ம குட் ஃபுட்ஸ் எடுத்து பேலன்ஸ் பண்ண முடியுங்கிறது ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் பேட் ஃபுட்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா, நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவுகள். நம்ம இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். இதனால் பல நோய்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் இனம் தெரியாத, பேர் தெரியாத பல நோய்கள் வரத்துக்கான அடிப்படையான காரணம் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் தான். ஸோ அந்த உணவு எதை எடுத்துக்கக்கூடாதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட் கார்போஹைட்ரேட்ஸ். நம்ம எடுத்துக்கக்கூடிய மாவுச்சத்து பொருளில் எது எதெல்லாம் கெடுதி உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸும், கோதுமையை நம்ம பாலிஷ் பண்ணிட்டோம், ரைஸை நம்ம பாலிஷ் பண்ணிட்டோம், அது எல்லாமே பேட் கார்போஹைட்ரேட்ஸ் தான். என்ன காரணம்னா, நம்ம அதை வந்து பாலிஷ் பண்ணுறதன் மூலியமாகவும் ரீஃபைன் பண்ணுறதன் மூலியமாகவும் பதப்படுத்துதல் மூலமாக அதில் இருக்கக்கூடிய மொத்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் லாஸ் ஆகிடுது. ஸோ எதெல்லாம் அந்த மாதிரி இருக்குன்னா, பேக்டு ஐட்டம்ஸை, பேக்கரி ஃபுட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்ட்ரீஸு, குக்கீஸு, சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, இந்த மாதிரி எதெல்லாம் ரிஃபைன்டு சுகர்ஸ் இருக்கோ, எதெல்லாம் ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கோ, அது எல்லா மாவுச்சத்து இருந்த உணவுகள், குறிப்பாக மைதா சம்மந்தமான உணவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பேட் கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸோ இதனால் என்ன நோய்கள் வரலாம், நமக்கு சுகர் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பேட் கார்போஹைட்ரேட் நிறையா எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இந்த கார்போஹைட்ரேட் வந்து ரீஃபைண்டாக எடுக்கிறவங்களுக்கு, மைதா சம்மந்தமான உணவுகள் எடுக்கிறவங்களுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், நிறைய கோவப்படுவாங்க, இரிட்டேட் ஆவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி, கண்டிப்பாக உடல் எடை கூடும். இதே வந்து பேட் கார்போஹைட்ரேட். அடுத்து வந்து பார்த்தோன்னா பேட் ப்ரோட்டீன். நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் ப்ரோட்டீன்ஸ் எதில் இருக்குது, நம்ம அனிமல் ப்ராடக்ட்ஸில் இருக்குது, மில்கில் இருக்குது. இதுதான் நமக்கு தெரிஞ்சது. இந்த அனிமல் ப்ராடக்ட்ஸில் இருக்க ப்ரோட்டீனும் மில்கில் இருக்க ப்ரோட்டீனும் பார்த்திங்கன்னா பேட் ப்ரோட்டீன்ஸ்ன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன் அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது அது பல விளைவுகளை ஏற்படுத்துது. ஏன்னா இந்த அனிமல் ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணோன்னா, ஓவர்லோட் டு த கிட்னி அண்ட் த லிவர். ஸோ எங்கே டைஜஷன் ஆகணும், லிவர்லேயும் கிட்னிலையும் தான் டைஜஷன் ஆகணும். அப்போது அதிகமான லோடு கொடுக்கும் பொழுது லிவர் அண்ட் கிட்னி டிஸார்டர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து இந்த அனிமல் ப்ரோட்டீன் நிறைய நம்ம எடுக்கும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய அமினோ ஆசிட்ஸ்னால நிறைய ஸ்டோன் ஃபார்மேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கால்சியம் கண்டென்ட் குறையறதுக்கான சான்சஸும் இருக்குது. அடுத்து நம்ம உடலில் அதிகமான டாக்ஸின்ஸ் அக்குமுலேட் ஆகிட்டு தேவையில்லாத நோய்கள் உருவாகிறது இந்த அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால நமக்கு உருவாகும். அடுத்து பால் அதிகமாக நம்ம சேர்த்திக்கிறோம், அதனால் என்ன ஆகலான்னா ஆஸ்மாட்டிக் கம்ப்ளைண்ட்ஸு, ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸு, வீசிங், சைனஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தால கபம் அதிகரிக்கக்கூடிய உணவுகளில் பாலும் ஒன்று. அதனால் பாலை அளவாக எடுத்துக்கணும், அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்தோன்னா பேட் ஃபேட்ஸ். இந்த ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா விஜிடபிள் ஃபேட்ஸ், நட்ஸ்லேயும் சீட்ஸ்லேயும் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் பார்த்திங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இதே நீங்கள் வந்து அனிமல் ஃபேட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து போர்க் சாப்பிட்றது, பீஃப் சாப்பிட்றது, நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, சாக்லேட் சாப்பிட்றது, சிப்ஸ் எடுத்துக்கிறது, சீஸ் அதிகமாக சாப்பிட்றது, வனஸ்பதி அதிகமாக சாப்பிட்றது, ஹைட்ரோஜினேட்டட் ஆயில்ஸ்ன்னு சொல்லுவோம், குக் பண்ண ஆயிலே திரும்ப திரும்ப குக் பண்ணுறது, இது எல்லாமே பேட் ஃபேட்ஸ். இது என்ன பண்ணோன்னா, நம்ம உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புன்னு சொல்லக்கூடிய ஃபேட் வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதனோட அளவை குறைச்சி குட் கொலஸ்ட்ரால குறைச்சி பேட் கொலஸ்ட்ரோலை அதிகப்படுத்தும், ட்ரைகிளிசரைடு லெவலை அதிகப்படுத்தும், அது போய் ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தும். ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், பிபி ஹை ஆகும், கொலஸ்ட்ரால் ஹை ஆகும், பிளட் பிளாக்ஸ் ஏற்படும், நம்மளுக்கு டாக்ஸிக் பால்ஸ்ன்னு சொல்லுவோம், அது போய் பிரெயினில் அடைச்சி ஸ்ட்ரோக் அந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இந்த பேட் ஃபேட்ஸ் எடுக்கும் பொழுது உருவாகும். அடுத்து பார்த்தோன்னா
பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸ். நார்மலாக பார்த்தீங்கன்னா டின்ட் ஐட்டம்ஸு, பேக்டு ஐட்டம்ஸு, மைக்ரோவேவில் வச்சு குக் பண்ணி சாப்பிடக்கூடியதை, நமக்கு செமி குக்டா ரெடி டு குக் அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸு, இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையில்லாத பல நோய்களை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3000 அடிக்டிவ்ஸ், அடிக்டிவ்ஸ்னால் என்னென்னா அந்த பொருள் கெடாமல் இருக்கிறதுக்காகவும் அதை வந்து மதிப்பு கூட்டுறதுக்காகவும் சேர்த்தக்கூடிய பொருட்கள், 3000 பொருட்களை அலோ பண்ணுறாங்க. ஆனால் இதை வந்து என்றைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் நமக்கு வியாதி கிடையாது, பட் தொடர்ந்து இந்த பொருளை நம்ம எடுத்துக்கும் பொழுது வியாதிகள் அதிகமாகும். கேக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதில் என்னென்ன சேர்த்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கலராக தெரியறதுக்கு இன்றைக்கெலாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கேக்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி கலரிங் ஏஜென்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்சிஃபையர்ஸ், சாஃப்டாக இருக்கிறதுக்காக அந்த கேக்கை மாற்றக்கூடிய விஷயங்கள், ரைசிங் ஏஜென்ட்ஸ், புஸ் புஸ்ன்னு எந்திரிக்கிறதுக்காக சேர்த்தக்கூடிய விஷயங்கள். அடுத்து பார்த்தோன்னா அடிக்டிவ் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், நிறைய ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கெடாமல் இருக்கிறதுக்காக சேர்த்தக்கூடிய பொருட்கள், நிறைய ஆசிட்ஸ் ஆட் பண்ணுறாங்க, நைட்ரேட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை வெளியேற்றக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா அது லிவர் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அத்தனை நச்சு பொருளும் போய் லிவரில் சேரும். அந்த நச்சு பொருள் லிவர்லேருந்து கிட்னிக்கு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி உணவுகள் கொடுக்கும்பொழுது லிவரும் கிட்னியும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிறைய குழந்தைகளை வந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக பார்க்குறோம், ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக பார்க்குறோம். அங்கே இங்கே ஓடுறது, சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, ஒரு இடத்துல உட்காராமல் இருக்கிறது, இதுக்கு பேர் ஹைப்பர் ஆக்டிவ் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி குழந்தைகள் ரெஸ்ட்லெஸ்ஸாக மாறுறதுக்கு இந்த உணவுகள்லாம் ஒரு காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா நிறைய ஃபர்டிலைசர்ஸ் சேர்த்துனது, நிறைய பெஸ்டிசைட்ஸ் சேர்த்துறது. ஸோ ஆர்கானிக் ஃபுட்ஸ், நம்ம நான் ஆர்கானிக்காக நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், பெஸ்டிசைட்ஸ் சேர்த்துன உணவுகள் நிறைய சாப்பிட்றோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடல் மட்டும் கெடாமல் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டையும் நம்ம சேர்த்து கெடுத்துடுறோம். ஸோ இது எல்லாமே பேட் ஃபுட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறது மூலயமா பல நோய்கள் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டோனாலே நோய்கள் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.